வளவன் டுட்டோரியல் யூடியூப் சேனலுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள பிரத்யேக வலைத்தளம் இது. இந்த சேனலில் உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களின் பதிவுகளும் இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. நேரடியாக நீங்கள் எந்த மென்பொருளை கற்க வேண்டுமோ அவற்றில் கிளிக் செய்து உங்களுடைய கற்றலை துவங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். கோரல் டிராவில் ரொம்ப அடிப்படையான விஷயங்களை நாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். விசிட்டிங் கார்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் பார்த்தோம். அதே மாதிரி இப்போது ஒரு ஐடி கார்டை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஐடி கார்டை நம்ம வந்து கோரல் டிராவில் ஐடி கார்டு டிசைன்ஸ் அடிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு டிசைன் கிடச்சிது. இதை தான் நம்ம இப்போது செஞ்சு பார்க்க போகிறோம். கோரல் டிராவில் ஒரு புது ஃபைலை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், உள்ளே எடுத்துகிட்டு வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இது ஒரு சின்ன சைஸ் தான். ஐடி கார்டோட சைஸ் அப்படின்றது ஒரு வரையறைக்குள்ளே இல்லை. அது எப்படின்னீங்கன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான தகுந்தபடி ஒரு ஐடி கார்டை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. பெரும்பாலான ஐடி கார்டுகள் விசிட்டிங் கார்டு சைஸ் லெவலில் தான் இருக்குது. இப்போ நமக்கு விசிட்டிங் கார்டு சைஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா மில்லிமீட்டரில் இப்போ இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு விசிட்டிங் கார்டோட சைஸ் வந்து 92 54 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் டைப் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரெண்டுத்திலும் இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ இந்த மாதிரி தேவையில்லை. நமக்கு இங்கே இடத்துல பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ரைட் அப்படின்னு காட்டும். இப்போ இந்த போர்ட்ரைட் பக்கம் திருப்பிக்கிட்டோம். இப்போ இந்த சைஸும் நமக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஒரு மாடல் இதே மாதிரி தான் நம்ம செய்கிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட்டை தேவையான அளவுக்கு, அதாவது 54 இல்லைங்களா, 54 92 ஓகே சின்னதாக அடிச்சுக்கிட்டேன். ஜூம் பண்ணி ரெண்டுத்தையுமே பெருசு பண்ணி பார்த்துக்கிறேன். பக்கம் பக்கம் இருக்கும்போது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். முதல்ல இந்த அளவுக்கு ஒரு கட்டத்தை நான் வந்து போடுறேன். இப்போ இந்த கட்டங்கள் இங்கே தயாராகிடுச்சு. இடையில் இவர் கம்பெனி லோகோ, ஒரு ஃபோட்டோ, இங்கே பேர், கீழே ஒரு எக்ஸ்பைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வளைவுகளை போட்டிருக்காங்க. முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோகோ ஒன்று போட்டிருக்காங்களா, இது வந்து ஒரு அருங்கோணம் ஷேப்பில் வந்து ஒரு லோகோ போட்டிருக்காங்க. நமக்கு இங்கே ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இதில் நம்ம எந்த வகையை வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் பாலிகோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பாலிகோனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அந்த ஷேப் அங்கே இருக்குங்களா, அதை நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சிங்க அப்படின்னா, ஷிஃப்ட்டு பிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி அது மாறுபடும். இந்த கலர் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஐட்ராப்பர் டூலில் இந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது இங்கே செலக்ட் ஆகிக்கும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு நேராக கொண்டு வந்தீங்கன்னா பக்கெட் டூலில் தானாகவே எடுத்துக்கும். இது எக்ஸிக்கில் இது மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது இருக்காது. ஆனால் லோ வெர்ஷன்லேயும் வேறு மாதிரி பண்ணலாம். முதல்ல ஐட்ராப்பர் டூலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கெட் டூலுக்கு நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இந்த ஸ்ட்ரோக் தேவையில்லை. அதனால் நான் மூவ் டூல் வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரோக் ஃபில் அப்படின்றது உள்ளவும் சுற்றி இருக்கிறது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரோக்குக்கு இந்த இடத்துல கலர்ஸ் இருக்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த பெருக்கல் நோ கலர்னு பேர் அதுக்கு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரோக் இருக்காது. இப்போது இதை நான் 180 டிகிரிக்கு திருப்புறேன். இந்த இடத்துல ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்குது. நான் 180ன்னு அடிக்கிறேன். அது தலைகீழாக திரும்பிடுச்சு. இந்த ஷேப் தானே, இந்த ஷேப்பை நம்ம அங்கே கொடுத்துட முடியும். ஓகே, இப்போ இந்த ஷேப்புக்கு கொடுக்க முடியுது. அதை நான் இதோட சென்டருக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டம் இருக்குது. அதே போல் நாம் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கட்டத்தை போடுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் டூல் எடுத்துக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறேன். இவர் கம்பெனி நேமுக்கு இந்த இடத்துல அது ஃபில் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஒயிட் ஸ்ட்ரோக் அப்படி இருக்குது. நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரை ஃபில் பண்ணுறேன். இப்போது இதுக்கும் சரியாக இருக்குது. இந்த கட்டம் 92 54னா 54 கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஓகே, ஜூம் டூலில் திரும்ப ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு கட்டம், இங்கே ஒரு கட்டம், ரெண்டு இருக்குது. நான் இந்த கட்டத்தையே என்னால் டூப்ளிகேட் எடுக்க முடியும். அதுக்கு நான் எடிட்டில் போகிறேன், டூப்ளிகேட் கொடுக்குறேன். அதோடய ஷார்ட்கட் கண்ட்ரோல் D. ஓகே, மேலே வந்துடுச்சு. நான் அதே மாதிரி தேவையான அளவுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு சின்னது பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன் முதல்ல. ஓகே, இதை லைட்டாக தேவையான அளவுக்கு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சைஸே நான் செய்யணும்னு சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு. இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டம், இந்த ஃபோட்டோக்கான கட்டத்தை நாம் இந்த இடத்துல ஃபில்லிங்க்கு ஒரு சைஸ்க்கு எடுத்துக்கிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு போயிட்டேன். அப்போ இது நான் சொன்னேன் ஆல்ரெடி டூப்ளிகேட் எடுக்கணும்னு. நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட்டுக்கு கண்ட்ரோல் D. திரும்பவும் தேவையான அளவுக்கு அதை கொண்டு போயிட்டு இங்கே சின்னது பண்ணுறதை சின்னது பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டில் இருக்குது, இது பேக்கில் இருக்குது. நான் இதை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரேன். அதனால் அரேஞ்சில் போகிறேன். ஆர்டரில் டூ ஃப்ரண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டுமே வந்து இது தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. கலர் ஃபில் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இத தேவையான அளவுக்கு சின்னது பண்ணிடுவோம் ஓகே இப்போ நேம் அடிக்கணும் இந்த ஒரு டிசைன் இருக்கு பாத்தீங்களா இத நாம செஞ்சாகணும் அதையும் நாம எப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம் இப்போ நான் என்ன பண்றேன் இதே இந்த கட்டத்தை டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் Ctrl D shortcut அழகா தள்ளி கொண்டு போய்ட்டேன் இப்போ இதே மாதிரி தான வேணும் இல்ல இதுக்கு மேலே கொண்டு வந்துடலாம் இதே மாதிரி தான் வேணும் அதனால ஓகே நான் என்ன பண்றேன் ஒரு எலிப்டிகல் டூல் இத நிறைய வகையில நாம செய்யலாம் நான் எலிப்டிகல் டூலை வச்சு இத செய்றேன் ஓகே இப்போ தேவையான அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டத தள்ளிட்டேன் இன்னும் கூட தேவையான அளவுக்கு தள்ளிட்டு ஒரு மேல ஒரு கிளிக் அப்படி பண்ணனா இது ரொட்டேஷன் காட்டும் நமக்கு தேவையான அளவுக்கு ரொட்டேஷன் என்ன பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த ரொட்டேஷன் எனக்கு போதும்னு நினைக்கிறேன் ஓகே இன்னும் கூட பெருசு பண்றதுனா பெருசு பண்ணிக்கலாம் சின்னது பண்றதுனா சின்னது பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ரெண்டுமே இந்த இடத்துல என்ன இருக்குன்னா செலக்ட் ஆயிருக்கு நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த இதுவும் இந்த ஆப்ஜெக்ட்டை இப்ப தள்ளி வச்சிரறேன் ஓகே இப்போ இதுவும் தனியா கரெக்ட்டா இதா இருக்குறது உங்களுக்கு தெரியும் நமக்கு தேவை இந்த இடம் தான் இல்லீங்களா இதுவே ரெண்டு வகையில பண்ணலாம் ஒன்னு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணா இந்த இடத்துல ஒரு இது இருக்கும் அதுல back minus front அப்படினு காட்டிருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா இது மட்டும் நமக்கு கிடைக்கும் எனக்கு இப்படி தேவை இல்ல இன்னும் கூட ஈஸியா எனக்கு இத புரிஞ்சிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படினா x6 ல மட்டும் இல்ல ஒரு குறிப்பிட்ட x3 க்கு மேல இருக்கிற வெர்ஷன்ஸ்ல இந்த ஸ்மார்ட் fill அப்படின ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணி இந்த இடத்துல fill பண்ணீங்க அப்படினா இந்த கலர் உங்களுக்கு fill ஆயிடும் இப்போ இதவே இந்த இதோட நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படினா கரெக்ட்டா ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கும் அரேஞ்ச்ல நாம போறோம் நேரா போறோம் Align. அதுல பாத்தீங்கன்னா left, right, top னு எல்லாமே இருக்கும். நாம இதோட ரைட்டா லெஃப்டான்னு பார்க்கலாம். ரைட் அடிச்சோனா ரைட்க்கு அது செலக்ட் ஆயிருச்சு. அதே போல அலைன்ல பண்ணினா டாப்புக்கு பதிலா நான் பாட்டம் கொடுக்கிறேன். ஷார்ட்கட் B. எல்லாமே ஒரு அலைன்மென்ட்ல தான் இருக்கும். நான் இத ரெண்டுத்தையுமே டெல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த வேவை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இது பேக்ல போனும். அதுக்கு நான் அரேஞ்ச் ஆர்டர்ல டு பேக் அப் கண்ட்ரோல் எண்ட் ஷார்ட்கட். ஓகே. இப்போ நல்லா பாருங்க இந்த கலர் தான் எனக்கு தேவை இதுக்கு அதனால நான் என்ன பண்றேன் இந்த ஆப்ஜெக்ட்டை இந்த பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்டை நான் செலக்ட் பண்ணனும் டாப் 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 அடிக்கும்போது என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் நாம யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட்ல இந்த இடத்துல காட்டும் கலர் நாம கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ இதுல இருக்கக்கூடிய இது வந்து ஒரு பேக்ரவுண்டோட கலர் அதனால நம்ம அதை fill பண்ணல நார்மலா இப்ப இருக்கிற ஒரு கலரை நாம fill பண்ணிருக்கோம் ஓகே இப்போ இதுக்குள்ள ஒரு போட்டோ வேணும் இந்த ஸ்ட்ரோக்க நான் பண்ணிறேன் நான் பண்ணிட்டேன் ஓகே இப்போ பேர் எழுதி இருக்காங்க அதெல்லாம் நாம மேனுவலா டைப் அடிச்சணும் அதுக்கு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு barcode இன்செர்ட் பண்ணிருக்காங்க இந்த barcode லெவல்ல நீங்க பின்னாடி ஃபியூச்சர்ல நிறைய வீடியோ அதுக்காக நம்ம ரெடி பண்ணலாம் ஆனா ஒரு barcodeோட சாம்பிளுக்காக நான் என்ன பண்றேன் எடிட்ல போனீனா இன்செர்ட் barcode அப்படினு காட்டும் இந்த இன்செர்ட் barcodeல நீங்க என்ன வேணாலும் இங்க டைப் அடிச்சிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படினா சைஸ் வித் எல்லாமே காட்டும் நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகும் இது தேவையான அளவுக்கு நான் சும்மா ஒரு சாம்பிள் பண்ணதுக்காக இத இந்த இடத்துல வச்சிருக்கேன் நீங்க இப்படி தான் இருக்கும் barcode னு நினைச்சுக்காதீங்க ஓகே இது ஒரு சாம்பிள் அவ்வளவுதான் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கறேன் ஓகே இப்போ பாருங்க சரியா போச்சுங்களா தேவையான மேப் படிச்சுக்கிறோம் இப்போ இங்க ஒரு போட்டோ இப்போ நமக்கு தேவைப்படுது இந்த இடத்துல உள்ள போட்டோவை நம்ம எப்படி இன்செர்ட் பண்றது ஃபைல்ல போறோம் இம்போர்ட் கொடுக்கிறோம் ஒரு படத்தை முதல்ல நாம உள்ள இம்போர்ட் பண்ணி ஆகணும் நான் சும்மா இப்போதுக்கு எதையோ ஒரு போட்டோவை நான் வந்து இன்செர்ட் பண்றேன் எப்பவுமே நான் வந்து என்னோட போட்டோ தான் எடுத்து பழகிட்டதனால இப்போ நான் என்ன பண்றேன் என்னோட போட்டோவை இம்போர்ட் பண்றேன் வளவன் சும்மா ஓகே ஒரு போட்டோ இங்க ரெடியா இருக்கு இந்த போட்டோவை நம்ம இதுக்குள்ள கிளிக் பண்ணி ஆகணும் அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படினா எஃபெக்ட்ல போறோம் பவர் கிளிப் பிளேஸ் இன்சைட் ஃப்ரேம் இது கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்தை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா அந்த படம் அதுக்குள்ள போய் சேந்துரும் இப்போ நான் என்ன பண்றேன் கண்ட்ரோல பிடிச்சிட்டு இத கிளிக் பண்ணா அப்படினா உள்ள எடிட்டபிள் ஏரியா நமக்கு கிடைக்கும் இந்த படம் அந்த கட்டத்துக்குள்ள எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம் இந்த படத்துக்கு தகுந்தபடி தான் இந்த இடத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம் ஓகே முடிஞ்சது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் அப்படினு கேட்டினா ரைட் கிளிக் பண்றீங்க அதாவது இந்த படத்துக்கு மேலே வெச்சு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படினா finish editing this level அப்படினு காட்டும் கிளிக் கொடுத்தீங்க அப்படினா செட் ஆயிடுச்சு ஓகே நாம என்ன பண்றோம் அப்படினு கேட்டினா நேம் அடிக்கிறோம் வேலையை முடிக்கிறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை நாம போட இருக்கோம் உங்களுக்கு தேவையான எதையாவது ஒண்ணு நீங்க சாம்பிளா அனுப்பலாம் அந்த சாம்பிளை நான் மாடலா வச்சிட்டு வேலையை தொடர்ச்சியா செய்யும்போது மட்டும் தான் அது பழக்கத்துக்கு வரும் தொடர்ச்சியா இந்த சேனல்ல நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய வீடியோக்களை உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ண காத்துட்டு இருக்கேன் அதே போல் முதல்ல உங்களுக்கு காட்டியிருக்கிற அந்த tutorials.editorrelevant.com க்கு உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கணுமோ அந்த சாஃப்ட்வேரில் லெசன்ஸ் வைஸாக போட்டிருக்கு, அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க முதல்ல ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸோட லிங்க்கு, இமேஜோட லிங்க்கு எல்லாமே வந்து நம்ம ஃபேஸ்புக் லிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம். அஃபிஷியலாக நம்ம இந்த விஷயத்தில் எந்த ஒரு வேலையும் யூடியூப்பில் லிங்க் தர முடியாதுன்றதுனால நம்ம ஃபேஸ்புக்கில் அந்த லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக என்னோட நீங்கள் இணைந்திருங்க. உங்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்ய நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.